கிருஷ்ண உத்தமமான சோபந்தேவ் அவருடைய சமாதி மந்திர் இதுதான். இங்கே இருக்கக்கூடிய தத்த மந்திர் இதுதான். உள்ளுக்குள்ள அழகாக தத்த பகவான் இருக்கார். நான் அப்படியே கோவிலை பிரதட்சிணம் பண்ணுறேன். இந்த இடம் பாண்டுரங்கனே சூஸ் பண்ணி கொடுத்த இடம். இதோ இதுதான் அழகாக சோபந்தேவ் அவருடைய தான ஆச்சரியமான சமாதி. உள்ளுக்குள்ளே இருந்துட்டுருக்கார். அத்தியாச்சரியமான பாண்டுரங்கனே அழைச்சி கொண்டு வந்து காட்டி கொடுத்த ஒரு இடம். இதோ அந்த மரத்தில் நிறைய கிளிகள்லாம் ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்கு. இந்த புளிய மரம் எப்படி நம்ம ஆழ்வார் ஆழ்வார்த்தில் ஒரு புளிய மரத்தை கீழே உட்காந்துட்டுருக்காரோ அதே போல் இந்த புளிய மரம்தான் சோபந்தேவருக்கு சாட்சியாக நிற்கிறது. இந்த புளிய மரத்துக்கு கீழேந்து ஒரு வழி வழியாக தான் பாண்டுரங்கன் வழி அனுப்ப சோபந்தேவர் உள்ளே போய் ஆச்சரியமாக இந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சமாதியில் ஜீவ சமாதியில் இன்றைக்கும் உட்காந்துண்டு அனுகிரகம் பண்ணுறார். இனிமேல் புளியம்பழம் புளி இதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்கே புளிய மரத்தை பார்த்தாலும் இந்த புளிய மரத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தனை பெரிய புளிய மரம் பாருங்கள். இதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா உள்ள பெரிய நம்மாழ்வார் உட்காந்த மாதிரி ஒரு பெரிய முந்தெல்லாம் இருக்குது. அத்தியாச்சரியமாக இந்த இடத்துலேருந்து தான் ஸ்ரீ சோபந்தேவர் அந்த ஜீவசமாதிக்கு போனார். இந்த இடத்துல இது அவருடைய சரணக்கமலங்கள். அந்த சரணக்கமலங்கள் உங்களுக்கு உத்தமமான பாண்டுரங்க பக்தியையும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் ஆச்சரியமாக தரட்டும். இந்த புளிய மரத்தினுடைய இலைகள் இதெல்லாம் இந்த புளிய மரம் சாட்சி, பாண்டுரங்கனுடைய கிருபைக்கு சாட்சி, ஆனந்தமாக சோபந்தேவருடைய பக்திக்கு சாட்சி. ஆச்சரியமாக இங்கிருந்து அந்த பஜனை எல்லாம் பண்ணக்கூடிய வார்கரி சம்பிரதாயத்தினுடைய அந்த வயசானவர் பக்தர் அவ்வளவு ஆச்சரியமான இந்த ஸ்தலம் எத்தனை அமைதியாக இருக்குது தெரியுமா? எத்தனை அமைதி பார்த்தேளா? அவ்வாறு பட்சிகள் கத்திண்டு ஆச்சரியமான இந்த ஜீவ சமாதி, இந்த புளிய மரம் உங்களுக்கும் வாழ்க்கையில் புதியதான ஒரு வாழ்க்கையை பூரணமாக தரட்டும். ராம் கிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி.